ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஐடி கேப் வந்து அப்டேட் ஆயிருக்கு. சூப்பரான அப்டேட் தான், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர் நீக்குவது எப்படி அப்படின்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நம்மளோட ஐடி கேப்பில் அந்த மாணவர் நீக்கம் வந்து வந்திருக்குது. அதனால் கண்டிப்பாக ஐடி கேப்பை ஓப்பன் பண்ணுங்கள், அப்டேட் கேட்கும். இல்லாட்டி நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய் ஐடி கே ஆப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் ஹெச்எம் மொபைலை வாங்கி தான் மாணவர் நீக்கம் வந்து இது பண்ணணும். நான் அதை பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹெச்எம் மொபைல் வந்து இது பண்ணி மாணவர் இது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்மளோட ஐடி கேப்பில் அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு இது பண்ணலை. அது எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மாணவர் பட்டியல் வரும். அந்த மாணவர் பட்டியல் பக்கத்திலே டெலீட் பாக்ஸ் வந்து அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டெலீட் பாக்ஸை கிளிக் பண்ண உடனே அது வந்து ரிமூவ் பண்ணையா அப்படின்னு கேட்கும். உடனே நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து ஐடிகே ஆப்லேருந்து ரிமூவ் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் மாணவர் வருகையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் பேர் வந்து இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பேர் வந்து இதில் வந்து நீக்க போகிறோம். அந்த பொண்ணு வந்து 5th படித்தா, இப்போ 6th போயிட்டா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கேட்கும். நீங்கள் ஓகே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்க மாதிரி நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணு பேர் வந்து ரிமூவ் ஆயிடும். அப்புறம் மாணவர் வருகையில் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட பேர் இருக்காது. இப்போ பாருங்கள், இது வந்து மாணவர் வருகை, இந்த லிஸ்ட்லேயும் அந்த பொண்ணோட பேர் வந்து இல்லை. நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே வந்து செட்டிங்கில் வந்து அபோட் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட அப்டேட் வந்து 0.039 அப்படிங்கிறது தான். மொதல் வந்து 0.038 இருந்துச்சு, இப்போ 39க்கு வந்திருக்கு. 39 இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மறக்காமல் அப்டேட் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.